அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் என்னோட பர்த்டே வந்தது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. அதுல நிறைய பேர் குரு அப்படின்ற நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நார்மலா ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் பேசுறவங்க அவங்க பேருக்கு முன்னாடி குரு யோகி ஏதாவது ஒரு டைட்டில் வந்து கொடுத்துப்பாங்க. அப்படி கொடுத்துக்கும் போதோ இல்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய காவி ட்ரெஸ்ஸோ இல்ல கருப்பு ட்ரெஸ்ஸோ இல்ல நீல ட்ரெஸ்ஸோ இல்ல கழுத்துல போட்டிருக்க ருத்ராட்சமோ நெற்றில அணிஞ்சிருக்கக்கூடிய விபூதியோ இல்ல வேறு மதத்துல இருந்து குருவா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷனோ இருந்தா மட்டும்தான் நம்மளால அவங்களுக்கு வந்து குரு அப்படின்ற ஒரு நேம் வந்து கொடுக்க முடியும். நான் இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், குரு அப்படின்றவங்க வந்து பர்சன் கிடையாது, அது ஒரு பர்சனாலிட்டி. ஒருத்தருடைய செய்கை, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய வாழ்க்கை முறை, இதுல இருந்து நாம கற்றுக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான் குருவா இருக்குமே தவிர அந்த நபர் வந்து குரு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது உண்மை அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த வேர்டிங்ஸ் வந்து நான் பாக்குறேன். பிகாஸ் என்ன பத்தின எந்த தகவலும் தெரியாது உங்களுக்கு. சமீபமா ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி வெப்சைட்ல போட்டோவே போட்டேன்னு நினைக்கிறேன். அதுவுமே சைட் போட்டோ போட்டிருக்கீங்க, நேரான போட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வேற நடந்தது. என்னோட பெயரோ ஊரோ என்னுடைய ரியல் ஐடென்டிட்டியோ தெரியாம எனக்கு குரு அப்படின்ற நேம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நீங்க உணர்றது மூலமா எனக்கு அந்த நேம் வந்து கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். குரு அப்படின்றது வந்து சாதாரண ஒரு வேர்ட் கிடையாது, நீங்க ஜஸ்ட் லைக் தட் குரு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றீங்க. ஆப்பிரிக்கால ஒரு பழமொழி உண்டு, அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிறோம்னா அந்த குழந்தையோட மொத்த வாழ்க்கையும் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நீங்க குருன்னு யாரை ரெஃபர் பண்றீங்களோ இல்ல யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட மொத்த வாழ்க்கையையும் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்மீகத்துல உண்டு. அதன் அடிப்படையில தான் அந்த குரு சீடன் உறவு அப்படின்றது வந்து இருக்கும். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், பட் குரு சீடன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல வராங்க அப்படின்னா யார் குருவா இருக்காங்களோ அவங்க அந்த சீடனுடைய மொத்த ஆன்மீக வாழ்க்கையையும் எடுத்து அதை செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு அந்த குருவினுடைய நிலை என்னவோ அந்த நிலைக்கு சீடனை உயர்த்துறது அந்த குருவோட வேலையா இருக்கும். அது மிகப்பெரிய வேலை. அதனாலதான் யாரும் அவ்வளவு சீக்கிரம் சீடனா வந்து யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனை சீடனா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்க நானும் சிலருக்கு சில விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் நேர்லயோ இல்ல ஓவர் பை போன்லயோ கொடுக்காட்டியும் வாட்ஸ்அப்ல சில விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய ரிசல்ட்டையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னுடைய நிலை அப்படின்னு நான் இப்ப எந்த விஷயத்த உணர்றனோ அந்த நிலைக்கு அவர்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நான் அந்த விஷயத்த வந்து செய்யறேன். அப்கோர்ஸ் எல்லாரையும் நான் இருக்கக்கூடிய நிலைக்கு என்னால கொண்டு வர முடியுமான்னா அது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், அது பர்த் பை பர்த் தான் நடக்கும். அட்லீஸ்ட் இந்த பர்த் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்து நான் புரிஞ்சுட்டு என்னோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கணும். அதே நிலைக்கு சிலர் என்னால கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கோம், அது நல்லாவும் போயிட்டு இருக்குது. இந்த பிறந்த நாள் பத்தின விஷயங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. என்னோட பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஈவன் ஒரு சாக்லேட் வாங்கி கூட நான் யாருக்கும் கொடுத்தே கிடையாது. என்னோட பர்த்டே அப்படின்றத நான் வெளியில சொன்னதும் கிடையாது. இந்த வருஷம் தான் இவ்வளவு பேர் என்ன விஷ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்லயே எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல பெருசா ஆர்வமோ நாட்டமோ சின்ன வயசுல இருந்து ஏற்பட்டது கிடையாது. வாழ்த்திய அனைவருக்கும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் இந்த பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் இல்ல, சாதாரணமாவே நீங்க நிறைய பேர் விஷ் பண்ணுவீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ்க்காகவோ இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ இல்ல அப்படின்றத மட்டும் நான் உணர்றேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க உணரக்கூடிய அந்த உண்மை தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை மனசார வாழ்த்தவோ இல்ல மனசார பாராட்டவோ செய்யுது அப்படின்றத நான் உணர்றேன். எனக்கு வாழ்த்து தெரிவிச்ச அனைவரோட வாழ்த்துக்களையும் எடுத்து ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன். சிலரோட வாழ்த்துக்கள் மிஸ் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்து பதிவா வெப்சைட்ல போட்டிருக்கேன். எனக்கு இப்படி போட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணல. ஆனா அதுல ஒருத்தர் ஒரு விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷ் நான் ரீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவே போட்டேன். அவங்களோட விஷ் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் எஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, எப்படி இவங்க உங்க பர்த்டே வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு இன்னும் உங்க பேர் கூட தெரியாது, தே ஆர் வெரி கிளவர் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை ரீட் பண்ணதும் ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா என்னோட பேர் கூட மேபி வாட்ஸ்அப் குரூப்ல கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியும், பட் வேற எங்கேயும் என்னோட பேர் நான் மென்ஷன் பண்ணல. என்னோட பேர் ராம். என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்றது 2001 இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்திருக்கேன், பட் எனக்கு அப்போ தெரியல. 2001 இருந்து ஸ்டார்ட் ஆன லைஃப் இப்போ வரை கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. 2001 ஸ்டார்ட் ஆனது அனுபவங்கள் புரிந்து கொண்ட விஷயங்கள், நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த ஆன்மீகத்திலிருந்து நல்லது கெட்டது அப்படின்ற விஷயங்களை அனுபவிச்சவங்க அவங்களோட அனுபவங்கள், இதன் அடிப்படையில தான் பிண்டாஸ் பாய் சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே இருக்கும். சோ அந்த அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் போது ஒரு நெருக்கத்தை நீங்க உணர்றீங்க என்னோட, அதுதான் உங்களுக்கு எனக்கும் ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆக்சுவலா அந்த பாண்டிங்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் நான் இப்ப இந்த விஷயத்த இந்த நிலையில இருந்து சொல்றேன் அப்படின்னா இதே நிலைக்கு
யார் வேணாலும் வரலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் அந்த ரியலைசேஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள நிகழ்ந்து எல்லா விஷயங்களும் புரிஞ்சு மேல வர்றதுக்கு இந்த பர்த் போதுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சிலருக்கு இந்த பர்த்லேயே கிடைக்கலாம், சிலருக்கு அடுத்தடுத்த பிறவிகள் மூலமா கிடைக்கலாம், சிலருக்கு இன்னும் பிறவிகள் நீண்டு கொண்டு போகலாம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உணர்ந்த விஷயங்களை எவ்வளவு ஈஸியா புரிய வைக்க முடியுமோ, இல்லை சொல்ல முடியுமோ, இல்லை அந்த அனுபவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கான ஆற்றலை கடவுளோ இல்லை பிரபஞ்ச சக்தியோ இல்லை நம்ம என்ன உயர்வான நேம் கொடுத்து வச்சிருக்கோமோ அந்த விஷயம் கொடுக்கணும் கொடுக்கும் நம்புறேன். எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. சிலர் 12 மணிக்கே கரெக்டாக விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சிலர் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தீங்க, நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. 1-2 வீடியோ மட்டும்தான் நான் அந்த வெப்சைட்டில் பதிவில் போட்டிருக்கேன். நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. தேங்க்யூ ஸோ மச்.